ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்டி டைம் ஃப்ரேம் விவாப் அனாலிசிஸ் சேனல். இன்றைக்கி எல்லாருமே வந்து நல்லா ட்ரீட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய கடைசியாக ரெண்டு வீடியோலையும் அங்கே தொடர்ந்து போட்டுகிட்டே இருந்தோம், நிப்டி பாட்டம் பாட்டம் அவுட்டு, நிப்டி பாட்டம் அவுட் வில் கண்டினியூன்ட்டு புதன்கிழமை வியாழக்கிழமை வீடியோவில் வந்து போட்டுகிட்டே இருந்தோம். ஸோ இதை பேஸ் பண்ணியும் ப்ளஸ் உங்களுடைய சொந்த அனாலிசிஸை யூஸ் பண்ணியும் யாரெல்லாம் பொசிஷனில் இருந்தாலும் ப்ராஃபிட்டு, இன்றைக்கி ஓப்பனிங்லேயே ட்ரேட் பண்ணவங்களுக்கும் நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கும். ஸோ வாங்க, இன்னைக்கு அனாலிசிஸ் வந்து என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். மார்க்கெட்டு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிப்டியோடைய ஸ்பாட் சார்ட்டுங்க. 29 ஜனவரி 5 மினிட்ஸ் சார்ட்டு. ஓகே, இல்லை அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு நம்மளுடைய சேனலில் போய் பார்த்துடலாம். நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் என்ன நம்ம சொல்லியிருந்தோம் அப்படின்ட்டு வந்து பார்த்தா தான் கரெக்டாக ஒரு ஈகராக இருக்கும் வீடியோ பார்க்குறவங்களுக்கும். இல்லாட்டி டெய்லி வீடியோ பார்க்குறவங்க வந்து புதுசு ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ட் வராது. ஸோ அதுக்காக தான் பாருங்கள், நம்ம 24ஆம் தேதி இந்த சேனல் சேனலுக்கே போயிடலாம் டேரெக்டாக. ஆக்சுவலாக இது வந்து 24ஆம் தேதி போட்ட வீடியோ, நிஃப்டி பாட்டம் அவுட்டு அன்ஃபினிஷ்டு ஆக்ஷன் ஃபாலோ த்ரூன்னு போட்டிருந்தோம். ஸோ இந்த வீடியோவை ஒரு தடவை கிளான்ஸ் பார்த்துருங்க. இன்னையோட வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு தடவை பாருங்கள். அதுக்கப்புறம் ஃபயர் 21300 CE ₹10 to ₹43 போட்டிருப்பேன், நிஃப்டி பாட்டம் அவுட் வில் கண்டினியூன்னு போட்டிருப்பேன். ஸோ இந்தையும் வந்து பார்த்துருங்க. இந்த ரெண்டு வீடியோவையும் பார்த்தா தான் இன்னையுடைய மூவ்மெண்ட்டை வந்து எப்படி வந்து கேபிட்டலைஸ் பண்ணுறது. இந்த ரெண்டு வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன், ஆப்ஷன் செல்லிங் வந்து பண்ணுங்கள் பெஸ்ட் இந்த சீனரியோக்கு அப்படின்ட்டு. ஸோ வாங்க, என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த ரெண்டு வீடியோவும் பார்த்துருங்க, அப்போ தான் இன்னையுடைய மூவ்மெண்ட் வந்து இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு வந்து புரியும். கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு நோ இஷ்யூ. வாங்க சார்ட்டுக்கே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோடைய ஸ்பாட் சார்ட்டு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமு. ப்ரீவியஸ் டே ரெஃபரன்ஸ் ஜோனு இப்போ எல்லாருக்குமே வந்து நல்லா தெரிஞ்சிருக்கும், அந்த ரெஃபரன்ஸ் ஜோன் வந்து எப்படி மார்க் பண்ணுறதுன்ட்டு. ஸோ D-4 வரைக்கும் 1, 2, 3, 4 டேவுடைய விவாப் மட்டும்தாங்க நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதை பாருங்கள், இந்த அன்ஃபினிஷ்டு ஆக்ஷன் ஃபினிஷ்டு ஆக்ஷன் இருக்குல்ல, இந்த ஜோன் வந்து தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஓகேங்களா, நான் இந்த ஜோனில் தான் நான் வந்து இந்த ரெண்டு வீடியோவுமே நான் போட்டேன். ஓகேங்களா, நிஃப்டி பாட்டம் அவுட்டுன்ட்டு. இது பியூராக வேறு ஏதாவது இண்டிகேட்டர் நான் யூஸ் பண்ணேன்னா எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இன்னையுடைய வீடியோ ஃபுல்லாகவே என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நான் வந்து அந்த பாட்டம் அவுட்டை வந்து நான் எப்படி சொன்னேன், ஸோ அதை பற்றி மட்டும்தான் பேசினா தான் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, சரி, இங்கே பாருங்கள், பட்ஜெட் வந்து செல் ஆஃப், ப்ரீ பட்ஜெட் வந்து செல் ஆஃப், இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஸோ இங்கே வந்து இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்குல்ல, இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் ஒவ்வொரு தடவையும் வந்துட்டோம், ரீசண்ட் லோவை வந்து கட் பண்ணவே இல்லை. இந்த ரீசண்ட் லோவை கட் பண்ணி எந்த டேவுமே வந்து க்ளோஸ் பண்ணலை. இந்த ரெண்டு நாளுமே ரீசெண்டான டேவை கட் பண்ணி டே வந்து க்ளோஸே ஆகலை. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, இதோடைய டைவர்ஜென்ஸ் வந்து நிஃப்டியில் நடந்திருக்கு. நிஃப்டி சார்ட்டையும் பார்க்கலாம் நீங்கள், அப்போ தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நான் அதனால தான் இந்த ரெண்டு நாளுமே போட்டிருந்தேன், 24ஆம் தேதியும் போட்டிருந்தேன், 25ஆம் தேதியும் போட்டிருந்தேன், நிஃப்டி பாட்டம் அவுட் பாட்டம் அவுட்னே போட்டுருந்தேன். நீங்கள் யாரெல்லாம் இங்கே எடுக்கலையோ இந்த வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன் 24ஆம் தேதியே. ஸோ வெரி குட், ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஆப்ஷன் செல்ல இருக்குது, ஆப்ஷன் செல்லிங் வேணால் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும், இந்த ரீசெண்ட் லோவை வச்சுட்டு அப்படின்ட்டு லாங்கில் வந்து ஆப்ஷன் செல் பண்ணிங்கன்னா, பிஇஎ செல் பண்ணியிருந்தான் பயங்கரமான ஒரு டிகே கிடச்சிருக்கும். அப்படி இல்லை ஆப்ஷன் பையருங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் தான் இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ரைஸ் ஆக்ஷனு. இந்த ரெண்டு நாளில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ரைஸ் ஆக்ஷனு. இது எதனால் இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா, இது வந்ததே இந்த புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆனது, அதுக்கு முன்னாடி வந்து பயங்கரமான ஒரு கம்ப்ரெஷன் வந்து ஃபார்ம் ஆச்சு, அந்த கம்ப்ரெஷனை பிளாஸ்ட் பண்ணி தான் இந்த புல்லி இந்த எலிஃபெண்ட் பார் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு, ப்ளஸ் வால்யூமும் ரொம்ப அதிகம். ஸோ டெய்லி விவாப்பு கட் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாம் தான் அந்த ஃபியூல் வந்து ஆட் ஆகுது, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அந்த ரெண்டு நாளில் கொடுத்த அப்சர்வேஷன். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நல்லாவே ஒரு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் இப்போ நம்ம இந்த மாதிரி சொல்லிட்டோம், அட்லீஸ்ட் பொசிஷனில் என்னால் எடுக்க முடியல, இன்ட்ராடேல வந்து எப்படி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கேபிட்டலைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்ட்ராடேல மார்க்கெட் ஓப்பன் ஆனதே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மெயின் ரெஃபரன்ஸ் ஜோனு. நீங்கள் வேறு எந்த இண்டிகேட்டரையுமே பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஒன் ஆஃப் த மெயின் ரெஃபரன்ஸ் ஜோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா
ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஒரு இடத்துல இங்கே செல் ஆஃப் நடந்திருக்குல்ல, இந்த செல் ஆஃப் தான் மேஜரான ஃபஸ்ட்டு மார்க்கெட் வந்து கீழே விடுறதுக்கு முன்னாடி உள்ள மேஜரான வால்யூம் ப்ளஸ் ப்ரைஸ் வந்து மூவ் ஆன இடம். ஸோ இதோடைய சென்டர் பாயிண்டில் தான் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இது ஒன்று. இன்னொன்று, இது வந்து இயருடைய சிபிஆரில் கரெக்டாக அந்த லைன் வந்து மேட்ச் ஆகும், நீங்கள் வச்சு பாருங்கள். அது ஒன்று. இன்னொன்று, ப்ரீவியஸ் ரெஃபரன்ஸ் வீக் மைனஸ் ஒன்று வீக்குடைய ரெஃபரன்ஸை தாண்டி ஓப்பன் ஆயிருக்கு, ப்ளஸ் இன்னையுடைய வீக்லி விவாப்பையும் தாண்டி ஓப்பன் ஆயிருக்கு, தாண்டி க்ளோஸ் ஆயிருக்கு, ப்ளஸ் இன்னையோடய டெய்லி விவாப்பையும் தாண்டி க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதோட அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனு நீங்கள் பார்த்தீங்கன்னா, திரும்பவும் மேஜரான சப்ளை ஜோன் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், மேஜரான சப்ளை ஜோன். இந்த இடம் தான் மேஜரான ஒரு சப்ளை ஜோன். அகைன் இதுதான். ஏன் இதே லாஜிக்கு, நம்ம என்ன லாஜிக் வந்து இங்கே சொன்னோமோ அதே லாஜிக்கு இந்த இடத்துல, நம்ம என்ன லாஜிக் சொன்னோமோ அதே லாஜிக் தான் இங்கேயும். இங்கே வரும்போது தான் ஒரு மேஜரான ஒரு வால்யூம் வந்து கிரியேட் ஆகிட்டு அங்கேருந்து செல் ஆஃப் வந்து நடந்தது. எதுக்காக? இந்த கேப் ஜோனை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் மார்க்கெட் வந்து கீழே இறங்கணும். ஓகே, அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மேலே போகல. ஓகேங்களா? அதாவது இது வந்து பேங்க் நிஃப்டியில் நடந்தது. ஓகே ஓகே, நிஃப்டிலையும் பாருங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃப்ளூயன்ஷியல் ஜோன். கன்ஃப்ளூயன்ஷியல் ஜோன்னா என்னன்ட்டு நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய வீடியோ நிறைய வீடியோ பார்க்குறவங்க தெரிஞ்சிருக்கோம். பலதரப்பட்ட ரெஃபரன்ஸ் ஜோன் வந்து ஒன்றா இருந்ததுன்னா அந்த ஜோனுக்கு பேர் வந்து கன்ஃப்ளூயன்ஷியல் ஜோன். ஏன்னா அந்த இடத்துல வந்து வெவ்வேறப்பட்ட பிளேயருங்க உள்ளே இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இதை நம்ம அப்படி தான் உள்ளே எடுத்துக்கோம். ஷார்ட் டேர்ம் பிளேயர் இருக்காங்க, மீடியம் டேர்ம் பிளேயர் இருக்காங்க, லாங் டேர்ம் பிளேயர் இருக்காங்க. இந்த ஷார்ட் டேர்மு மீடியம் டேர்மு லாங் டேர்ம் எதுவும் புரியலைன்னா நம்மளுடைய சேனலில் பட்ஜெட் டே எக்ஸ்பிளைன்டுன்னு போட்டு ஒரு வீடியோ ஒன்று இருக்குங்க, மல்டி டைம் ஃப்ரேம் பேசிக்கு பார்ட் ஒன்றுன்ட்டு. அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தான் இது எல்லாமே புரியுங்க. இல்லைனா டெய்லி நடக்கிற ஆக்டிவிட்டியோட வீடியோவை மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் புதுசாக இருக்கிறவங்களுக்கு புரியாது. கான்ஃபிடென்ட்டாக உங்களால் ட்ரேடை எடுத்துகிட்டு ஹோல்டு பண்ணவே முடியாது. ஓகே ஓகே. ஸோ இதுலேயும் அதே தான் பாருங்கள், நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் அன்றைக்கி வந்து ஒரு மேஜரான ஒரு டைவர்ஜென்ஸ். பேங்க் நிஃப்டி லோவை கட் பண்ணி போயிட்டு அதுக்கப்புறமா கடைசி ஒரு ஹாஃப் அன் அவர் இருக்கும்போது மேலே வந்தது. பட் ஆனால் நிஃப்டி அந்தளவுக்கு மேலே கீழே போகவே இல்லை. ஸோ இது எல்லாம் தாங்க வந்து போட்டதோடைய ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதியும் 25ஆம் தேதியும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி பாட்டம் அவுட்டுன்னு போடுறது ரீசன். ஓகேங்களா? கரெக்டாக இப்போ நம்ம கெஸ் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரியே காலையிலேயே ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 350 பாயிண்ட் 200 பாயிண்ட் கேப் அப்பு. நிறைய பேர் கமெண்டில் வந்து கேட்குறாங்க, ஆக்சுவலாக வந்து ஏன் வந்து இப்போ இன்ட்ராடேல கால் கொடுக்க முடியல, கால் கொடுக்கறதில்ல, டெலிகிராமில் ஏன் கால் போடுறதில்லன்ட்டு. ஆக்சுவலாக என்னால் இப்போ வந்து கொஞ்சம் பிசியில் வந்து ஆக்டிவாக இருக்க முடியல, அதனால தான் நானே வந்து பொசிஷன் எல்லாம் ஆப்ஷன் செல்லிங் வந்துட்டு எஜ்ஜிங் பண்ணிட்டு விட்டுடுறேன். ஸோ இதை வந்து கரெக்டாக டைம் டு டைம் வந்து இன்ட்ராடேல வந்து அப்டேட், இது டெலிகிராமில் வந்து அப்டேட் பண்ண முடியாது. நான் வந்து பிசிலேயே இருந்தால் தான் நம்ம வந்து அப்டேட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் டிசம்பர் மாதம் 20 நாள் தொடர்ந்து பார்த்துருப்பீங்க, நிறைய அப்டேட் நான் கொடுத்துட்டே இருந்தேன். ஜஸ்ட் ஒரு காலை கொடுத்துட்டு 40,500 CE 5 and by above 500 ஸ்டாப் லாஸ் அப்படி போட்டு விட்டுறது. இதில் எனக்கு எப்போ வந்து ராக்கெட் மூவ் வருதோ அப்போ அந்த நேரத்தில் நான் வந்து ராக்கெட் மேபி கம்மிங்னு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கண்டினியூஸ் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பேன் அந்த டெலகிராமில். நீங்கள் பார்த்தீங்கன்னா யாராவது நம்பாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா அந்த டெலகிராமில் போய் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி வந்து கொடுக்க முடியாதனால தான் என்னுடைய வியூஸை மட்டும் நான் தரேன். அதை நீங்கள் வந்து கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஐடியாவும் என்னால் முடிஞ்ச ஒரு ஐடியாவும் நான் தரேன். நீங்கள் அதை தவிர அந்த வியூஸை யூஸ் பண்ணியோ இல்லை நீங்களே சொந்தமாக அனலைஸ் பண்ணி ட்ரேடை எடுத்தீங்கன்னா வெல் அண்ட் குட். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து டெலகிராம்லேயும் போட்டது ஸ்டீல் எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட் வந்து வாங்குங்க அப்படின்ட்டு பாருங்கள், 15 ரூபா போட்டது. ஓப்பனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா 15 ரூபா 44 காசு. திரும்பவும் வந்துட்டு டே ஐயை வந்து டச் பண்ணுறதுக்காக வந்து 15 ரூபா 5 காசு வரைக்கும் அந்த ஸ்டாக் வந்து கீழே இறங்குச்சு. அங்கேருந்து நீங்கள் க்ளோசிங் வந்து 17 ரூபா 80 காசு, கிட்டத்தட்ட 18% ஆகுது. ஓகே, அதுக்கப்புறம் ஏன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க ஏதாவது பென்னி ஸ்டாக் சொல்லுங்கன்ட்டு. பட் ஆனால் நிறைய பேர் கேட்குறாங்களே அப்படின்ட்டு அந்த பென்னி ஸ்டாக்கையும் வந்து நம்மளால் வந்து சும்மா ஏதோ 10 ரூபா 5 ரூபா ஸ்டாக்லாம் கொடுக்காம எது நமக்கு ப்ராப்பராக நம்மளுடைய கைடன்ஸ் என்னன்னா மந்த்லி ப்ரைஸ் அண்ட் வால்யூம் வந்து பிரேக் அவுட் ஆனால் தான் நம்ம வந்து கொடுக்கறது. அதில் வந்த ஒரு ஸ்டாக் தான் இது, ஆனால் தான் உடனே காலையில் கொடுத்தது. அதுக்கப்புறம் எம்எஸ்டிசி எங்கே போச்சு? ஒரு நிமிஷம் இருங்க. எம்எஸ்டிசி, இது எம்எஸ்டிசி யாராவது வாங்கியிருந்தாலும் இந்த வீடியோடைய கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். எம்எஸ்டிசி 573 ரூபாய்க்கு இந்த ஸ்டாக்கை வந்து வாங்க சொல்லியிருந்தேன். இந்த ஸ்டாக் வந்து இன்றைக்கி வந்து க்ளோசிங் வந்து 1010 எவ்வளோ போய் க்ளோஸ் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோலையும் ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் வந்து வேல்யூன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய டவுட் எதனா இருந்ததுன்னா இந்த வீடியோவில் இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஹோப் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.